பதவி விலகல் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய விடுத்த அதிரடி அறிவிப்பு. மீண்டும் பிரதமர் ஆகின்றார் மஹிந்த, பசல் வெளியிட்ட அதிரடி தகவல். வெளிநாடு செல் எதிர்பார்க்கும் அரசு ஊழியர்களுக்கான விசேட அறிவிப்பு. தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல். தென்மீனின் விலையும் அதிகரித்தது, மீண்டும் உயரும் எரிபொருள் விலை. தனது பதவிக்காலம் முடிவதற்குள் பதவி விலகப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமக்கு 5 ஆண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தோல்வியுற்ற ஜனாதிபதியாக என்னால் செல்ல முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதுக்கமைய எஞ்சிய 2 வருடங்களையும் பூர்த்தி செய்வதாக அவர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். ஆனாலும் தான் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் ஆதரவை எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிக்கு நாங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். குறைந்தபட்சம் 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் முன்னதாக சென்றிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காலி முகத்தடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் போராட்டம் 50 நாட்களை கடந்து செல்கின்றன. ஜனாதிபதிக்கு எதிராக வலுக்கும் போராட்டம், அதேவேளை எதிர்கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகளின் கோட்டாபயவின் பதவி விலகலை வலியுறுத்தி வருகின்றன. மறுபுறம் 21வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை குறைக்கும் நடவடிக்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராகினாலும் அதிசயமில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ அழுத்தங்களுக்கு அடிபணித்து பிரதமர் பதவியிலிருந்து விலகவில்லை. அவர் சுய விருப்பத்தின் பேரிலேயே பதவி விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிடமே பெரும்பான்மை பலம் தொடர்ந்தும் உள்ளது. எனவே பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராகினாலும் அதிசயமில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுய விருப்பத்திற்கு இணங்கவே புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான ரணிலின் நியமனத்துக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் எதிர்ப்பு என்று அர்த்தம் கொள்ள முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற எதிர்பார்க்கும் அரசு சேவையாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளம் மூலம் தங்கள் தகவல்களை வழங்க முடியும் என அமைச்சர் மனசு நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், அத்தோடு அரசு சேவையாளர்களுக்கு தகுதியான வேலைவாய்ப்புகளை வெளிநாடுகளிலிருந்து பெற்று வருமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையை சமாளிக்க வெளிநாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்களின் வீதத்தை அதிகரிக்க முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளின் ஒரு கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அரசு சேவையாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் அவர்களின் தொழில் தொடர்பில் எந்த பாதிப்பும் வராத வகையில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிடவும் ஏனைய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அவசியமின்றி உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரமடைந்ததன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதுடன் பல உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே அவசியமின்றி உணவுப் பொருட்களை அதிகமாக சேமித்து வைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தையில் தற்போது பெரிய டின்மீன் ஒன்றின் விலை 600 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக நுகர்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் சந்தையில் இதுவரை விற்பனை செய்யப்பட்டு வந்ததை விட தற்போது மிக அதிக விலைக்கு டின்மீன் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதுவரை ஒரு பெரிய டின்மீனின் விலை 450 முதல் 500 ரூபாய் வரை காணப்பட்டது. மேலும் முட்டை, இறைச்சி, மீன், உலர்பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றின் விலைகள் மேலும் உயர்ந்துள்ளதால் நுகர்வோர் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக ஜூன் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என்று ஐக்கிய தொழிற்சங்க ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இதன்படி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து கடந்த மே மாதம் 24ஆம் தேதி முதல் தடவையாக விலையில் திருத்தம் செய்யப்பட்டது. 20,000 மெட்ரிக் டன் 92 ஒக்டோன் பெட்ரோல் மற்றும் 12,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 என்பன போதுமான அளவு கையிருப்பில் இருக்கின்ற போதிலும் இவை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தை குறைத்துள்ளது. டீசலை பொறுத்தவரையில் தற்போதுள்ள அதன் இருப்பு 5 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்நிலையில் இந்தியாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்யப்படும் வரை மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகமே மேற்கொள்ளப்படும் என்று பாலித குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி மின்சக்தி அமைச்சர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் 2 வாரங்களில் எரிபொருள் வெளியேற்றம் இருக்கும் என அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். பதவி விலகல் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய விடுத்த அதிரடி அறிவிப்பு. மீண்டும் பிரதமராகின்றார் மஹிந்த, பசல் வெளியிட்ட அதிரடி தகவல். வெளிநாடு செல் எதிர்பார்க்கும் அரசு ஊழியர்களுக்கான விசேட அறிவிப்பு. தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல். தென்மீனின் விலையும் அதிகரித்தது. மீண்டும் உயரும் எரிபொருள் விலை.